விஜயை பொறுத்தளவுல இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி பெருசா அவர் மேல வந்தது. சோ இப்ப நாம் தமிழர் சீமானையோ நாம் தமிழர் கட்சிக்காரங்களையோ நீங்க ரெய்ட் எல்லாம் பண்ணாலும் ஒன்னும் பெருசா பண்ண முடியாது, ஏன்னா அவங்க இந்த சிஸ்டம்ல பெருசா பெனிஃபிட் ஆனவங்க கிடையாது. சோ விஜய் இந்த சிஸ்டமுக்கு எதிராக திரும்புவாரான்றது பெரிய ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் பெரிய அடி டிரிவிடன் பார்ட்டிஸ்னா, நாம் தமிழ் கட்சி வந்து ஐடியாலஜியா அவங்க டிரிவிடன் பார்ட்டிஸ்க்கு ஆல்டர்னேட்டான ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி வளர்ந்துகிட்டே இருக்காங்க, அவங்களை கண்ட்ரோலும் பண்ண முடியல. நாம் தமிழர் கட்சியும் சரி தமிழ் தேசியத்தையும் சரி இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் இருக்காங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸாகவும் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸ் அது அரசியல் சக்தியாகவும் இருக்கலாம், என்ன வேலை எடுத்துக்கும், அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறாங்க. இதில் பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, விஜயோட கொள்கை என்னன்றது நமக்கு தெரியல. அவர்கள் என்ன ஐடியாலஜினே தெரியாம நீங்க எப்படி உங்கள்ட்ட கூட்டணி வைக்க முடியும் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு ஐடியாலஜி எல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு கூட்டணி வைக்கிறீங்க, பட் நாளைக்கு விஜய் வந்து வேற டைரக்ஷன்ல திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீமான் அவர்களே நினைத்தாலும் திமுகவோட அதிமுகவோட எல்லாம் கூட்டணி வைக்க முடியாது. அப்படி கூட்டணி வச்சா நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் வெளில போயிடுவாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல ரொம்ப கொள்கை ரீதியா அவங்க வந்து தமிழ் தேசிய ஐடியாலஜிய மையமா வச்சு உருவாக்கப்பட்ட கட்சி, தொண்டர்களும் அதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. பட் விஜயை பொறுத்தளவுல விஜய் வந்து ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ராங்கா நின்னுகிட்டு போக போக பிஜேபியோடயோ திமுகவோடயோ ஏடிஎம்கேயோடயோ கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு கமர்ஷியல் பார்ட்டி, அது விஜய் ரிவர்ஸ் போனார்னா அந்த பாதிப்பு என்டிகேவுக்கும் இருக்கும். என்ன பொறுத்தளவுல நான் எப்படி பாக்குறேன்னா, விஜய் அவர்களுக்கு பெரிய அரசியல் ஃபியூச்சர் இருக்கும்னு நான் பாக்குறேன். எனக்கு என்னமோ தமிழ் தேசியவாதிகள் விஜயோட நான் தமிழ் உரிமைகளை பெட்டரா பேசுவாங்கன்னு எனக்கு தோணுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டடி எம்பிபிஎஸ் இன் ஆர்மீனியா ஜஸ்ட் 3.5 லாக் பர் இயர், டோன்ட் மிஸ் திஸ் அட்மிஷன் க்ளோசிங் சூன், கான்டாக்ட் ஏஜே பெனியா இன்டர்நேஷனல். ரகரம் பைசரோவுக்கு வணக்கம். இன்றைக்கு உடவியலாளர் கேப்ரியல் அவர்கள் சந்தித்து விஜய் சீமான் கூட்டணி வந்து 2026 சாத்தியப்படுமா அப்படின்னு பேச போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் தனிச்சு நிற்குது. நேற்று வந்து புஷி ஆனந்தர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கலை, நாங்கள் இடைத்தேர்தலையும் போட்டியிலும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் சீமான் அவர்கள் வந்து ஒன்று சேருவாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் எந்த கட்சிக்குமே ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லி இந்த தமிழக வெற்றி கழகத்தோட இந்த அறிக்கை வந்து, ரெண்டு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை இடைவெளி தான் அதிகம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? அதான் இந்த அறிக்கையை பொறுத்தளவில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கும்போது இது அவங்க ஒரு கரெக்டான ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் ஏற்கனவே லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறாங்க, பட் எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணல. ஸோ அப்போவே ஒரு கேள்வி என்னவாக இருந்ததுன்னா, 26 அவங்களோட ஃபோக்கஸாக இருந்தால் கட்சியை இப்போ ஆரம்பிக்கிறீங்க, லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. நிறைய பேர் நிறைய பதில்கள் சொன்னாங்க, மேபி 24 அப்புறம் கட்சியை ஆரம்பிக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பதில்கள் வந்து சொன்னாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்ற ஃபோக்கஸோடு தான் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்லோவாக மொமெண்டம் பில்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மாநாடோ என்னமோ ஒன்று நடத்துவாங்க, அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பண்ண ஸ்லோவாக அவங்களுக்கு மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஸோ 26 எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும் அப்படின்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பை எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு சிக்கலாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க 24 லோக்சபாவையும் ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா அது வந்து சிஎம்கான எலெக்ஷன் இல்லை. ஸோ அவங்கள பொறுத்தளவில் விஜயை சென்டரில் வச்சு, ஏன்னா விஜய் தான் அவங்களோட யூஎஸ்பி, விஜயை மைனஸ் பண்ணிட்டோன்னா அந்த கட்சியில் எதுவுமே கிடையாது. ஸோ விஜயை சென்டரில் வச்சு ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வச்சு அக்ரஸிவாக புஷ் பண்ணுறது தான் அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இந்த பை எலெக்ஷனை கண்டிப்பாக அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வேலையை இன்னும் ஆரம்பிக்கல. எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னு அவர் சொல்றாங்களா, அது ஏதோ ஒரு சேர்த்து சொல்ற மாதிரி தான். ஆமா, ஏன்னா இப்ப 26 வரும்போது விஜய் தான் கண்டிப்பா சென்டர்ல இருப்பாரு. ஸோ ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அது வேற ஒரு கட்சிக்கு கையில் பவரை கொடுக்குற மாதிரி ஆயிருது. இல்லை ப்ளஸ் என்னன்னா, ஸ்டார்டிங்லேருந்து அவங்க அந்த ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. நான் பார்த்த அளவில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நிறைய பேர் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட விருப்பங்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. பட் விஜய் டிவிகே கட்சி சைட்லேருந்து யாரும் அந்த மாதிரியான விருப்பங்களை வெளிப்படுத்தின மாதிரி தெரியல. இவர் புஷி ஆனந்தை கேட்கும்போது தலைவர் முடிவெடுப்பார்னு சொல்லிட்டாரு. அதை தாண்டி எனக்கு நான் பார்த்துறவுல எதுவும் பெரிய இண்டிகேஷன் அவங்க சைட்லேருந்து வந்த மாதிரி தெரியல. இப்படி எடுத்துக்கலாம், அதாவது 2024 தேர்தல் வந்தப்போ மைக் சின்ன வந்து நாம் தமிழர் கட்சி
கிடைச்ச நேரத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த விசில் போடுன்னு ஒரு சாங் வந்து வெளியிட்டதில் மைக் சின்னத்தை மைக்கை வந்து முன்னுமே முன்னிலைப்படுத்தி அவர் பாட்டு வெளியே வந்துச்சு. அப்போ இன்டெரக்டாக சீமானுக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற பேச்சு எழுந்துச்சு. இல்லை தெரில, எனக்கு அந்த மாதிரி ஆங்கிள் எனக்கு பார்க்க தெரில. மேபி அப்படிலாம் பார்க்கலாம், பட் என்ன பொறுத்தளவில் அந்த இதுவும் எதுவும் வந்துடக்கூடாதுக்காக இப்போ வந்து நேரடியாகவே நாங்கள் இந்த கட்சி விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு. இப்போ சாலிடாக அவர் வந்து சீமான் அவர்களை சப்போர்ட் பண்ணுறேன், நாம் தமிழர் இந்த எல்லாம் வாக்களிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்தளவில் சோஷியல் கேபிட்டல் வாங்கல, நமக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, அதை ஃபுல்லாக நம்ம 26ல யூஸ் பண்ணுவோம். அதை வேறு யாருக்கும் நம்ம நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாம், அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுவோம், 26ல நம்ம அதை யூஸ் பண்ணுவோன்றது தான். அது விஜய் அவர்களை சுற்றி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ ரெண்டு பேரும் சேரத்துக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், ரெண்டு பேரும் இணைகிறதுக்கு? முதல்ல தான் இப்போ ரெண்டு பேரும் இணைந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஏன்னா இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் கட்சியாக பெருசாக அவங்க எதுவும் இல்லை. ஸோ என்டிகே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம பார்ப்போம். ஒன்று, என்டிகே கட்சியை பொறுத்தளவில் அவங்க பல ஆண்டுகளாக தனித்தே அவங்க நிற்கிறாங்க, அவங்க ஐடியாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, டிரிவிடன் பார்ட்டிஸோடு அவங்க அலையன்ஸ் வைக்கல, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஒரு நடிகரோட சேரும்போது ஒரு கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா விஜய் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பர்சன், அவர் தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். ஸோ இப்போ என்டிகேவை பொறுத்தளவில் பெரிய ஆட்கள் அந்த மாதிரி ஆட்கள் யாரும் அவங்க கட்சியை நெருங்கலை. ஸோ ஒரு மாதிரி மீடியாலாம் பாய்காட் பண்ணி அவங்கள ஐசோலேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இஃப் இன்கேஸ் விஜய் வந்து என்டிகேயோட கை கோர்க்கிறாருன்னா ஃபியூச்சரில் அந்த மாதிரி யாரும் ஐசோலேட்லாம் பண்ணி வைக்க முடியாது, கண்டிப்பாக என்டிகேவை யாருமே தவிர்க்க முடியாது, இப்போவே தவிர்க்க முடியாது. ஆனால் 8% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா பெரிய ஒரு அரசியல் சக்தி தான், ஃபியூச்சரில் அது இன்னும் கொஞ்சம் கூட ஒரு வலு சேர்க்கும். நாங்கள் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து என்டிகே வந்துடலாம். ரெண்டாவது, விஜய் வரும்போது ஒரு பெரிய ஒரு சத்தத்தை கிரியேட் பண்ண போகிறாரு, ஒரு பெரிய ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண போறாரு, அவர் தான் ஒரு பேசு பொருளாக இருக்க போறாரு. ஸோ அந்த வகையில் அந்த எப்போ இந்த ரெண்டு வகையாக கட்சிகள் ஸ்டார்ட் ஆகும், ஒன்று நாம் தமிழர் மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பவர்ஃபுல் ஆவாங்க, இல்லாட்டி விஜயகாந்த் மாதிரி பெருசாக ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து அந்த ரெண்டாவது கேட்டகரியில் வருவார். ஸோ அவர் வரும்போது கண்டிப்பாக பெரிய ஒரு பெரிய நாய்ஸ் கிரியேட், விஜயகாந்த் வந்த மாதிரி, ஆமாம் விஜயகாந்த் வந்த மாதிரி ஒரு பெரிய நாய்ஸ் கிரியேட் பண்ணுவார், அவரோட பெஸ்ட் வந்து அப்போ தான் வெளிப்படும். அந்த டைமில் நாம் தமிழர் கட்சியும் விஜயோட டிராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பூமில் இவங்களும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகும். மூணாவது, இப்போ ஏற்கனவே நாம் தமிழர் 8% ஓட் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அசம்பிளி எலெக்ஷனில் நாம் தமிழருக்கு இன்னும் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா லோக்சபாலேயே 8%னா கண்டிப்பாக அசம்பிளியில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். லெட்ஸே விஜய் ஒரு 8-10 கொண்டு வராருன்னு வச்சுக்கோம், ரெண்டு பேரும் சேர்ந்தால் 20,000 அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் அசம்பிளி சீட்ஸ் அவங்களால ஜெயிக்க முடியும். அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு சில எம்எல்ஏஸ்லாம் கிடைக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷரை கிரியேட் பண்ணும். அவங்க அடுத்தது அசம்பிளியில் போய் அவங்களோட இப்போ இன்றைக்கி வந்து திருமுனை கூட்டங்கள்லையும் ஊடகங்கள்லையும் மேடைகள்லையும் பேசிகிட்டு இருக்க விஷயத்தை அசம்பிளியில் அவங்க பேசலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் கூட அவங்களோட ரீச்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதிகார மையம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற விஷயங்கள் தெரியும். ஸோ அந்த யூஸ் எல்லாம் இருக்குது. பட் இதில் பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா விஜயோட கொள்கை என்னன்றது நமக்கு தெரியல. நாம் தமிழர் வந்து கொள்கையோட நிற்கிற கட்சி, ஆமாம் விஜய் இது வரைக்கும் கொள்கைன்னு அறிவிக்கிறது. ஆமாம், ஸோ நாம் தமிழரை பொறுத்தளவில் அவங்க இவ்வளோ நாளாக கூட்டணி வைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நாங்கள் ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருப்போம், நாங்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம், அப்படி கூட்டணி வச்சா எங்களோட ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன ஐடியாலஜினே தெரியாமல் நீங்கள் எப்படி அவங்ககிட்ட கூட்டணி வைக்க முடியும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இப்போ லெட்ஸே நீங்கள் ஒரு கூட்டணி வைக்கிறீங்க, லெட்ஸே விஜய் வந்து உங்களுக்கு ஏதோ ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்க, நமக்கு ஐடியாலஜிலாம் மேட்ச் ஆகுதுன்னு கூட்டணி வைக்கிறீங்க, பட் நாளைக்கு விஜய் வந்து வேற டைரக்ஷனில் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீமான் அவர்களே நினைத்தாலும் திமுகவோட அதிமுகவோடலாம் கூட்டணி வைக்க முடியாது. அப்படி கூட்டணி வச்சா நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் வெளில போயிடுவாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் ரொம்ப கொள்கை ரீதியாக அவங்க வந்து தமிழ் தேசிய ஐடியாலஜியை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட கட்சி, தொண்டர்களும் அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ தலைவரே வழித்தவறி போனாலும், அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி வழித்தவறி போனாலும் கட்சி தலைவர்கள் வந்து வெளியே போயிடுவாங்க. பட் விஜயை பொறுத்தளவில் அதெல்லாம் கிடையாது, கட்சின்றது ஒன் மேன் தான், விஜய் தான். ஸோ விஜயை பொறுத்தளவில் அவர் என்டிகே கூட கூட்டணி வச்சாலும் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க, பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க, டிஎம்கேவோட கூட்டணி வச்சாலும் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க. ஸோ விஜய் வந்து ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு போக போக பிஜேபியோடையோ திமுகவோடையோ ஏடிஎம்கேயோடையோ கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு கமர்ஷியல் பார்ட்டி அது. ஸோ அப்படி விஜய் ரிவர்ஸ் போனார்னா அந்த பாதிப்பு என்டிகேவுக்கும் இருக்கும் ஏதோ ஒரு வகையில. அப்புறம் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு என்டிகே ஆட்டில் தள்ளப்படுவாங்க. இல்லை, நீங்க சொன்ன மாதிரியே வந்து இன்னும் இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு
அதுக்கடுத்து வர நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அப்படி சேர்ந்தாங்கன்னா அது என்டிகேக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா என்டிகேவோட ட்ரெடிஷ்னலான ஸ்டாண்ட் என்னன்னா ஈழத்துல காங்கிரஸ் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான காங்கிரஸ் பார்ட்டியை நாங்கள் அந்த காங்கிரஸ் பார்ட்டியோட சேர மாட்டோம் அப்படின்றதுதான் அவங்க ஸ்டாண்ட். இப்போ திடீர்னு போய் நாளைக்கு டிவிக்கு காங்கிரஸோட போய் சேர்றாங்க, இல்லாட்டி காங்கிரஸோட இணக்கமாக போறாங்கன்னா அது என்டிகேக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உள்ளுக்குள்ளேருந்தும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், வெளியிருந்தும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ என்டிகே பார்ட்டியை பொறுத்தளவில் நான் சொன்னது போல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, சேர்ந்து ஒர்க் பண்ணுற நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, பட் லாங் ரன்ல சில நேரங்களில் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டர். இல்லை, நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் இப்போ சமீபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நாம் தமிழர் வந்து இந்த தனிச்சு நிற்கிறது இந்த கொள்கையெல்லாம் கொஞ்சம் மோரமாக வச்சுட்டு நம்ம கொஞ்சம் விஜயோட சேர்ந்து பயணிச்சா அதிகாரத்தை விழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிப்பட்டு வருமா இந்த கொள்கை இந்த இதுலேருந்து? என்ன பொறுத்தளவில் நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் அவர்களுக்கு பெரிய அரசியல் ஃபியூச்சர் இருக்கும்னு நான் பார்க்கல. நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல் நாம் தமிழ் கட்சி பார்த்தோம்னா ஐடியாலஜியை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட கட்சினால அந்த ஐடியாலஜிக்கு அந்த கருத்தியலுக்கான தேவை நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக அதிகமாக நாம் தமிழர் கட்சியும் அப்படியே வளர்ந்துகிட்டே வருது. அதோட தாமதமானாலும் வளர்ந்து, ஆமாம், ஸ்லோவாக வளருது. அது காரணம் என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கான தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கான தேவை தமிழ்நாட்டில் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நாம் தமிழர் கட்சி வளருது. அதனால 1%லேருந்து இன்னைக்கு 8% வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு. பட் விஜயை பொறுத்தளவில் அவருக்கு பெரிய ஐடியாலஜி இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, அவருக்கு அந்த ஃபஸ்ட் எலெக்ஷன் தான், ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அவர் பீக்கை டச் பண்ணுவார், அதுக்கப்புறம் பெரிய க்ரோத் இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸ்லோவாக கரைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். அவரும் இதே போல் ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழர் உரிமைன்னு பேசினாருன்னா இன்னும் அதை கொண்டு போவார்ல. தமிழர் உரிமையை பேசினாலும் விஜய் அளவுக்கு சீமான அளவுக்கு பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா தமிழர் உரிமையெல்லாம் அவர் பேசுகிறாருன்னே வச்சுப்போம், இது வரைக்கும் பேசலை, அப்படியே ஸ்ட்ராங்காக பேசுகிறாருன்னே வச்சுப்போம். எனக்கு என்னமோ தமிழ் தேசியவாதிகள் விஜயோட நான் தமிழ் உரிமைகளை பெட்டராக பேசுவாங்கன்னு எனக்கு தோணுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சியும் சரி தமிழ் தேசியத்தையும் சரி இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸாகவும் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸ் அது அரசியல் சக்தியாகவும் இருக்கலாம், என்ன வேலை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறாங்க. இவங்க ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏதாவது கொண்டு வந்தால் நம்மளோட சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும்ன்றது தெரியும். ஏன்னா ட்ரிவிடியன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம்லேயே நீங்கள் கரெக்டாக மேலே வர முடியாது, அது ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும். விஜயை பொறுத்தளவில் இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி பெருசாக அவர் மேலே வந்தவர். ஸோ இப்போ நாம் தமிழர் சீமானையோ நாம் தமிழர் கட்சிக்காரங்களையோ நீங்கள் ரெய்ட்லாம் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, ஏன்னா அவங்க இந்த சிஸ்டமில் பெருசாக பெனிஃபிட் ஆனவங்க கிடையாது. ஸோ விஜய் இந்த சிஸ்டமுக்கு எதிராக திரும்புவாரான்றது பெரிய ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த சிஸ்டமை இந்த சிஸ்டமோட ஒரு பார்ட்டை ஒரு சினிமாக்காரராக இந்த சிஸ்டம்லேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பார். ஸோ அதனால இந்த சிஸ்டமை மீறி அவரால் செயல்பட முடியுமா அப்படின்றது பெரிய ஒரு, ஏன்னா சீமானே பல இடங்களில் சொல்வார் அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் சொல்லுவார். ஆமாம், அந்த அடிப்படை மாற்றம் வந்து இது விஜயால பேச முடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பெருசா ஒரு லெவலை தாண்டி போய் அரசியல் எல்லாத்தையும் மாற்றேன். விஜய் ஒரு சாதாரணமான ஆளா இருந்தா அதெல்லாம் பண்ணலாம், பட் விஜய் தமிழ்நாட்டிலேயே மோஸ்ட் இன்ஃபுளுன்ஷியல் மோஸ்ட் பாப்புலர் ஃபேமஸ் ஆன ஒரு மனிதர். ஸோ அவர் அப்படி பேசுறாரு, இங்க இருக்கக்கூடிய சிஸ்டமுக்கு எதிராக போறாருன்னா இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாருக்கும் எதிராக விஜய் திரும்புறாரு. ஸோ ஒரு தமிழ்நாட்டிலேயே டாப்ல இருக்க உச்சத்தில் இருக்க ஒரு மனிதனால இவங்க எல்லாரையும் பகைச்சு வேற டைரக்ஷன்ல போறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில எனக்கு என்னமோ இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் மாதிரி தெரியல, விஜய் சீமான் அலைன்ஸ் நேச்சுரலா அமைற மாதிரி, நேச்சுரல் அலைன்ஸ் மாதிரி தெரியல. இப்போக்கி தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு, மேபி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கா பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிக்கா இந்த ஒரு தேர்தல் மட்டும் லைட் விஜயை பொறுத்தளவுல விஜய்க்கு வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் இவ்வளவுதான், அந்த டைமுக்குள்ள நம்ம முடிஞ்சா ஒரு, ஏன்னா நமக்கு ஒன்று நாம் தமிழுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஒன்ல இருந்து அவங்க என்ன எட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டைம்ல ஒரு யூஸ் பண்ணி ஒரு ஜம்ப் நம்ம டச் பண்ணிடுவோம், ஒரு சின்ன ஒரு ஜம்ப் எடுக்க பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கலாம் அவங்க. பட் அதுலயும் நிறைய ரிஸ்க் இருக்கு. நான் சொன்ன மாதிரி விஜய் லெஃப்ட் ரைட் டர்ன் பண்ணாருன்னா நாம் தமிழருக்கு பாதிப்பு வரும், பாதிப்பு இருக்கு. இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றது நாம் தமிழருக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும், இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். அதே போல வந்து திமுக உடன்பிறப்புகள்லாம் வந்து விஜய் அரசியலுக்கு வர்றது வந்து ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறாங்க. விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, விஜயோட அரசியல் என்ன அப்படின்லாம் கேட்கு திமுக ஒரு தரப்புல பயங்கரமா இருக்கிறாங்க. ஓவராலா திராவிடன் பாலிடிக்ஸ் பார்த்தோன்னா இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்ல எனக்கு கேட்டா ஒரு சின்ன ஒரு சரிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. திராவிடன் பாலிடிக்ஸோட சைஸ் வந்து சுருங்கிக்கிட்டு தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் கம்ப்ளீட்டாக டிவிடன் பார்ட்டிஸ் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா புது புது கட்சிகள் உருவாக ஆரம்பிக்குது. எம்டிஎம்கே டிஎம்டிகே பிஎம்கே விசிகே இந்த மாதிரி கட்சிகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. இந்த கட்சிகளை என்ன பண்ணுறாங்கன்னா திமுக அதிமுகவில் இருந்த ஆட்களை தான் அவங்க பிரித்து கொண்டு போகிறாங்க.
ஸோ அது ஒரு வீழ்ச்சி. இது 90s இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் பெரிய டிரிவிடன் பார்ட்டிஸ்ன்னா நாம் தமிழ் கட்சி வந்து ஐடியாலஜியாக அவங்க டிரிவிடன் பார்ட்டிஸ்க்கு ஆல்டர்னேட்டான ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணுறாங்க. இது 2009-10 இந்த டைமில் இது நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியல. 2016 1% நாம் தமிழ் கட்சிக்கு, அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க, ஒரு தேக்க நிலை எட்டிட்டாங்க அப்படின்னாங்க, அதை தாண்டி வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 4%, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வளர மாட்டாங்கன்னாங்க, அதுக்கப்புறம் வளர்ந்துட்டு இருக்காங்க. 2021 7%, 6.8% இப்போ 8%. ஸோ கண்டினியூஸாக அவங்க குரோ ஆகிட்டே இருக்காங்க. இதுவும் பெரிய ஒரு அடி. இது போக பாஜக அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது. ஏடிஎம்கேவை மீறி அவங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. நாம் தமிழர் 8% ஓட் கையில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது விஜய் வந்து ஒரு 10% ஓட் வாங்குறாருன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ என்டிகே பிளஸ் விஜய் பிளஸ் பிஜேபி பிளஸ் பாருங்கள், இவங்கெல்லாம் சேர்ந்தாலே ஒரு 40% வருது. ஸோ இப்போ டிரிவிடியன் பார்ட்டிஸை தாண்டி தனியாக ஒரு 40-50% ஓட்ஸ் இருக்குன்னா, இது டிரிவிடியன் பார்ட்டிஸை வந்து சீரியஸாக பயங்காட்டும் இல்லையா? நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம், ஒரு 50 இயர்ஸாக நம்ம ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கோம், பட் நம்மளை மீறி இப்போ இன்னொரு அரசியல் வந்து டெவலப் ஆகுது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திராவிடம்னு பேசாமல் ஒரு இன்னொரு பாலிடிக்ஸ் வந்து, திராவிடம் அல்லாத வேறு சித்தாந்தங்கள் அப்படி ஒரு மார்க்கெட்டு கிரியேட் ஆயிருக்கு. இது தமிழ் தேசியம் தான் சொல்ல வரல, விஜய் நிறைய எல்லாருமே ஒரு விஜய் சீமான் எல்லாரையும் சொல்லுவாங்க. ஆமா, ஸோ ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறியா தான் நம்ம பாக்குறேன். ஸோ இது கண்டிப்பா சீரியஸா அவங்க பாத்துட்டு இருப்பாங்க. திமுக ஏடிஎம்கே ரெண்டு பேருமே சீரியஸா தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பா திமுக இன்னும் கொஞ்சம் கூட கான்சியஸா இருப்பாங்க, ஏன்னா அவங்க ஐடியாலஜி டிரிவன் பார்ட்டினால பெரிய கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்ற ஸ்ட்ரென்த் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த டிரிவிடியன் பார்ட்டிஸ்ல திமுக கொஞ்சம் ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி. ஸோ அவங்க இன்னும் கேர்ஃபுல்லாக பார்த்தாங்க. அதிமுக வந்து இதை பெருசாக பார்க்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்கும் பெருசாக தான் பார்ப்பாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி 1-3% ஓட்டு வாங்குற வரைக்கும் அதிமுக பிரச்சனை இல்லை. சரி, தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஐடியாலஜியை கொண்டு வராங்க, திமுக ஹெவியாக அட்டாக் பண்ணுறாங்க, இது நல்லது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ நாம் தமிழர் 8% ஓட்டு வாங்குறாங்கன்னா டேஞ்சர், அதிமுகவுக்கு டேஞ்சர், திமுகவோட எதிர்ப்போட்டுகளை இவங்க வாங்குவாங்க. ஆமாம், அதே மாதிரி இவங்களுக்கும் பார்த்தோம்னா பிஜேபியோட வளர்ச்சியும் அதே மாதிரி. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல என்னன்னா, நான் பிஜேபிக்காரன் தான், பட் இருந்தாலும் அதிமுக தான் ஓட்டு போடுவேன், ஏன்னா எனக்கு பிஜேபி ஜெயிக்குன்ற நம்பிக்கை இல்லை. ஸோ அந்த வகையில் நான் அதிமுக ஓட்டு போடுறேன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் பிஜேபிக்கு தான் ஓட் போடுவேன்ட்டாங்க, அந்த மாதிரி ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க தனியாக பிஜேபியை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விஜயம் எடுத்தது வராருனா இன்னும் ஓட்ஸ் பிரிய போகுது. இதில் என்ன சிக்கல்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல டிஎம்கே வந்து இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளில் டிஎம்கே ஓரளவுக்கு கருத்தியல் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி. ஏடிஎம்கேல அவங்களோட மெயின் பாலிடிக்ஸே ஆன்டி டிஎம்கே தான். ஸோ இப்போ வெளியிலேருந்து புதுசாக கட்சி வருதுன்னா எங்கேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னா ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா டிஎம்கே நான் ஏற்கனவே சொன்னது போல ஓரளவுக்கு ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங் பார்ட்டி. ஸோ அவங்க வந்து அந்த ஓரளவுக்கு பிடிச்சி வச்சுப்பாங்க. ஸோ இப்போ ஏடிஎம்கேக்கு இப்போ அவள் தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஸ்ட்ராங்காக ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை கையில் எடுக்கணும். ஏடிஎம்கே எடுத்தால்தான், ஆமாம், ஏன்னா ஏடிஎம்கேன்ற கட்சி இருக்கிறதுக்கான தேவையே என்னன்னா ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பிளே பண்ணுறதுக்காக தான் ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியை தமிழ் மக்கள் உருவாக்கியிருக்காங்க. அந்த வேலையை தான் எம்ஜிஆர் காலத்துல அந்த கட்சி பண்ணிட்டு இருக்கு. ஸோ திரும்பவும் அந்த வேலையை ஸ்ட்ராங்காக பண்ண ஆரம்பிக்கணும். முன்னாடி மாதிரி நான் வந்து ஒரு எலெக்ஷன் டைமில் ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் அமைதியாக இருப்பேன், அப்புறம் கடைசி வருஷம் திரும்பவும் வெளில வந்து ஒர்க் பண்ணுவேன்னு கிடையாது. ஏன்னா அப்போ போட்டி கிடையாது, ஏன்னா அந்த மார்க்கெட்டில் நீங்கள் மட்டும் தான் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை நீங்கள் மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ புதுசாக நிறைய பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் போட்டி போடணும், நீங்கள் ஸ்ட்ராங்காக மக்கள் மத்தியில் நாங்கள் தான் இன்றைக்கும் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறதுனா நாங்கள் தான், நீங்கள் ஆன்டி டிஎம்கேவாக இருக்கீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற நம்பிக்கையை உங்கள் ஓட்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும். இல்லை, அந்த ஆன்டி டிஎம்கே வந்து அண்ணாமலை எடுத்தாரு, இப்போ சீமானத்துக்கு முன்னாடி சீமான் எடுத்தாரு, இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசின சசிகலா கூட நான் வந்து திமுக தான் பேசுறேன், ஆன்டி டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்தாங்க, அதை வந்து அதிமுக தக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம், ஸோ இப்போ இவங்க எல்லாம் ஆன்டி டிஎம்கே கிடையாது, நாங்கள் தான் நிஜமான ஆன்டி டிஎம்கே அப்படின்றத அவங்க நிரூபிக்கணும். அவங்க மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும், பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்க்கும் அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அங்கே ஷிஃப்ட் ஆவாங்க, திரும்பவும் அதுக்கு ஒர்க் பண்ணணும், ஸ்ட்ராங்காக ஆக்டிவிட்டி ஆக்ஷனில் இறங்கணும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்துக்கு எங்களுக்காக சில டைம் கிளிக்கிறேன். நன்றி.